ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ அண்ணன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வரவரமுனி கல்பம் என்கிற ஒரு புத்தகம் எல்லோருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்திற்கு எல்லோருக்கும் போய் சேர வேணும்னு அதை இலவசமாகவே வெளியீடாக செய்கிறோம். அந்த ஸ்ரீ வரவரமுனி கல்பம் அப்படின்னா என்ன, அதை பற்றி ஒரு சிறு அறிமுகமும் இந்த இதில் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினாலே நேராக அந்த புக்கு பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்படி கிடைக்கும். வாட்ஸ்அப் மற்ற இதுலேயும் நாங்கள் அதில் வைக்கிறதாகவும் இருக்கோம். பிரிண்டட் இதுவும் எங்கள்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவர்கள் எங்கள்ட நேரில் வந்தால் அது கிடைக்கும். இந்த புத்தகம் என்ன ஏது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எம்பெருமான் சயனித்து பள்ளி கொண்டிருக்கிறது செங்கன்மால்னு சொல்லுவார். அடியவர்களுக்கு கஷ்டம் என்ன, அந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு அதையே யோசனை பண்ணின்னு அப்படி யோக நித்திரையில் இருக்கிறவனாம். அதனாலேயே அவனுடைய கண்கள் செவந்து போய் இருக்கிறதா ஆழ்வார் பெரியதிருந்தாதியில் சொல்லுவார், செங்கன்மால்னு. அப்படி சயனித்து சிந்திக்கக்கூடிய எம்பெருமான் நன்னா பெரிய பெருமாளாக சந்தோஷமாக ஸ்ரீ வைகுண்டம் பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கான். ஆனந்தமாக இருக்கான். ஏன் அப்படின்னா கஷ்டமெல்லாம் போச்சு. என்ன கஷ்டமெல்லாம் போச்சு? மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுருகொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் புனத்துழாய் முடிமாலை மாவன் என்னப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுழையேன் எனக்கு இனியா நிக நீ நிலத்தே. எம்பெருமான் நம்முடைய கஷ்டம் தீர்ந்தாத்தான் அவனே சந்தோஷித்து துளசி மாலைகளையும் மற்றவற்றையும் அணிந்து கொள்கின்றானாம். அப்போது நம்ம மாலையெல்லாம் கொடுத்தோம் சேவி சேர்த்தோம்னா நல்லது நடந்து கொடுத்துன்னு அர்த்தம். அப்போ மனப்பறிப்போடுனா கஷ்டத்தோடையே வந்து இந்த அழுக்கு மாறுட சேதியில் பிறந்து பல திருவவதாரம் செய்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனந்தமாக சந்தோஷமாக அங்கே புஜங்க சயனமாக பெரிய திருமாளா பெரிய பெருமாளா திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கானா கஷ்டம்லாம் தீர்ந்து கொடுத்தா? சுவாமி நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்னு எல்லாரும் சொல்கிறோமே, ரொம்ப கஷ்டம் தீர்ந்து கொடுத்தானா? தீர்ந்தது. எம்பெருமான் அந்த கவலையை விடுத்தான். ஏன் விடுத்தான்? எம்பெருமானுக்கு இந்த பூலோகத்தை மண்மிசை யோனிகள் தோறும் பிளந்து எங்கள் மாதவனே கண்ணுரணிக்கிலும் காணகிலா உலகோர்களெல்லாம் மன்னல் ராமானுசன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே அப்படின்னு மனவா ராமானுச திருவதாரம் பண்ணதுமே எம்பெருமானை அங்கே திருவடியில் சேர்க்கக்கூடிய அந்த கைங்கரியம் நிறைய நடந்தது, சேதனலாபம் கிடைச்சிது. அப்படின்ன பெருமாள் பூரணமான ஆச்சாரியத்துவம் உள்ளவான ஆச்சாரியரை நமக்கு சித்திக்கணுமேனு அந்த எம்பெருமான் காத்திருந்தானாம், பலகாலமாக காத்திருந்தானாம். அந்த எம்பெருமானுக்கு மணவாள மாமுனிகள் ஆச்சாரியனாக அவருக்கு இவர் தனியன் செய்தார். மணவாள மாமுனியின் முனிவருக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு ரங்கநாத பெருமாள் தனியன் சேர்த்தார். ஏன் சுவாமி அவருக்கு யாருக்கும் இல்லாதது என்ன அப்படின்னா, ஆச்சாரியத்துவத்துக்கு அடியவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதோடு அதை நிலைநாட்டி சம்பிரதாயங்களை நிறுவனம். ராமானுசர் முற்புதகளையெல்லாம் குத்ருஷ்டிகளையெல்லாம் போக்கி நல்லது செய்தார். அவரே எதியே புனரவதாரமாக இங்கே மணவாள மாமுனியாக திருவதாரம் செய்து நமக்கு அந்த நிலத்திலே விளைச்சலாக 36,000 படி ஈடு சாதித்தார். அந்த பாசுரம்தான், அந்த ஈடு தான் நமக்கு எல்லாம் உகந்ததாக போச்சு. அதனால தான் நமக்கு எல்லா கஷ்டங்களும் பாசுரங்களிலேயே தீரக்கூடியதாக ஈட்டை எல்லாவற்றுக்கும் பிரதானமாக சேர்த்தார். ராம எம்பெருமான் அங்கே புஜங்க சயனமாக பெரிய திருமாளாக
பெரியதில் பெருமாளா சே சா சயனசாத்தி இருக்கிற பெருமாள் தன்னுடைய திருக்கைகளை திருமுடியை தொட்டுக்கொண்டு நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருந்தாலும் திருவடியை காமிச்சு இதுதான் என்ன நீ உனக்கு வழின்னு சொல்லியிருந்தாலும் இதையெல்லாம் எடுத்து நமக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஆச்சாரியத்துவம் மாமுனிக்குத்தான் அமைந்தது. அப்போது ராமானுஜருக்கு அவரே எதி புனரவதாரமாக வந்த ரங்கநாத மணவாள மாமுனிக்கை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவர் இந்த 36,000 படி ஈடு வியாக்கியானத்தை கேட்டு அவருக்கு தனியன் சேர்த்தாராம். தனியன் சேர்க்கறதுக்கு ரங்கநாதன் அந்த உள்ள குழந்த எம்பெருமான் வந்திருக்கார். வந்தால் யாரும் வழி விடலை, முண்டி அடிச்சுட்டு வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கன்னு இப்படி வந்துட்டார். வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் எதீந்திர பிரவணம் வந்தேலம் யஜாமாதரமுனிம்னு ஆச்சாரியனாக அப்படி அந்த தனியனை ஆச்சாரியனா அவருக்கு சேவி சமர்ப்பிக்கிற போது கூட ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்னு மணவாள மாமுனியனுடைய ஆச்சாரியரையும் சொல்லி எதீந்திர பிரவணர்னு ராமானுஜரையும் சொல்லி கருணை கடலாக சொன்னது அந்த ஒரு வார்த்தையிலே கண்டேன் சீதையின் சொன்ன மாதிரி அமைஞ்சது. அந்த குழந்தை அந்த சமர்ப்பிச்சுட்டு வந்ததும் மறுபடியும் சொல்லு சொல்லுன்னு எல்லாரும் கேட்குறாளாம். குழந்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படி மாயமாக மறைஞ்சு கொடுத்தான். அப்போது எம்பெருமான் காட்டி கொடுத்தது நமக்கு மாமுனியை. அதனால தான் மாமுனிக்கு ஏற்றம் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அப்படிம்பா. மணவாள மாமுனி நூற்றாண்டிலும்னா ராமானுஜருக்கு எம்பெருமான் இங்கே நில உலகிலே இங்கே எல்லாரையும் திருத்துவதற்காக அனுப்பி வைத்து அவருக்கு சொல்லாமல் அவருக்கு எதி புனர் அவதாரமாக வந்த மாமுனிக்கையே இந்த இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அப்படின்னா இந்த மாமுனியினுடைய கல்பமாகவே இனிமே வரப்போகிறது. கல்பம்னா என்ன சுவாமி அப்படின்னா, கல்பம்னா பிரம்மாவுக்கு அது ஒரு பகல் பொழுதுங்கிற மாதிரி ஆறுது, நமக்கு ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷங்கிறது பிரம்ம தேவர்களுக்கு ஒரு நாள், அதை மாதிரி 360 நாட்கள் அவளுக்கு தேவமானத்தில் ஆகி 12,000 தேவமான வருஷங்கள் ஆனால் அது ஒரு சதுர்யுகம், அதை மாதிரி 1,000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல், 2,000 சதுர்யுகம் கொண்டாதான் ஒரு நாள், இதை மாதிரி 100 நாள் வரணும். இப்போ அந்த சதுர்யுகத்தில் இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது ஸ்வேதாவராக கல்பே மண்வந்திரே அஷ்டாமி சதியுமேன்னு நம்ம சங்கல்பிக்கிற போதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஸ்வேதாவராக கல்பேனா எம்பெருமான் வராகமாக திரு அவதாரம் செய்தது. ஆனால் இப்போது மாமுனிகள் எப்படி மண்மிசையோனிகள் தோறும் பிளந்து எங்கள் மாதவனே கண்ணூர நிற்கிலும்னு சொன்ன மாதிரி ராமானுஜர் அவதாரத்துக்கு பிற்பாடு பெருமாள் அவரிடம் அங்கே திருவடி சேர்வதற்கு ராமானுஜனே வழியாக ஆனது போல உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொன்ன மாதிரி ஆனது மாதிரி மாமுனிகள் திரு அவதாரம் ஆனதுக்கு பிறகு அவர் எல்லோருக்கும் நன்மையை செய்து அவர்கள் அந்த பிரபந்தங்களையெல்லாம் ஈட்டு பெருக்கராக்கி எல்லாம் சொல்லி முன்னோர்களையும் நமக்கு எப்படி சேவிக்கணுங்கிறதையும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதனால தான் மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன்னு எம்பெருமானே அடியெடுத்து கொடுத்தார் எறும்பியப்பாவுக்கு. அங்கே அமானுவனுடைய கரப்பரிசங்கூட ஒரு கடனாகத்தான் போகும், இங்கே மணவாள மாமுனிகளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சாலே அது அமானுவனுடைய கடனாக போகும்னு சொன்னான். இப்போ அந்த கல்பங்கிறது வந்து இந்த இப்போ நடந்துட்டுருக்கு ஸ்வேதாவரக கல்பம், எம்பெருமான் வராகமாக வராக அவதாரம் எடுத்து நமக்கு உபதேசங்களை செய்ததெல்லாம் ஆனது. இப்போ மணவாள மாமுனி அவதாரம் பண்ணியதற்கு பிறகு எம்பெருமானே அவரைக்கு ஆச்சாரியராக தனியன் சேர்த்ததுக்கு பிறகு இந்த கல்பம் இன்றைக்கு நடக்கிறதே எம்பெருமானாலேயே ஸ்ரீ வரவரமுனி கல்பமாக ஆயாச்சு. அப்போது ராமானுஜரை சொல்லும் பொழுது
என்ன சொல்லுவா, கலிகாலம் கெடுவதற்கு இவர் வந்தார், கலியின் கொடுமையை கெடுப்பதற்குன்னார். அப்போ 100 வருஷம், 180, ஒரு 80 வருஷம், 85 வருஷம் அல்லது 120 வருஷம்னா அதுக்கப்புறம் பிற்பாடு என்ன செய்யறது அப்படின்னா, அவர் திருவடி தான் சரணமாக இருந்தாலும் எம்பெருமான் நமக்கு மணவாள மாமுனியினை சேவிக்கக்கூடிய தனியனாக நமக்கு ஆச்சார்கள் அருளி செய்தது, அடியார்கள் வாழ அரங்க நகர்வாழ சடகோபன் தண்டமிழ் நூல்வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். அந்த இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்ங்கிறத எல்லாரையும் சொல்ல வைத்தார்கள். எப்படி அடியேன் ராமானுஜதாசன் ராமானுஜதாசன் எல்லாரும் சொல்கிற மாதிரி இங்கே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்னு எல்லா கோஷ்டியிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லக்கூடியதாக ஆச்சு. சரி, அப்போது எத்தனை பேர் ஏற்றுவா, எத்தனை லட்சம், எத்தனை இது தினமும் ஆயின்றிருக்கிற போது அப்போது கல்பம் என்ன, இனிமே வர வரக்கூடிய வர வர முனியினுடைய கல்பமாகவே இனிமே வரும் கல்பம் எல்லாமே ஆனாச்சு ஆயாச்சு. வேதத்துக்கு ஓங்காரம் எப்படி ஆரம்பமும் இறுதியிலையும் சொல்கிறால பூர்த்து பூர்ணம் பண்ணும் போதும், அதே மாதிரி அந்த ஓங்காரத்துக்கு இணையாக தமிழ்மறைக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் எதீந்திர பிரபணம் வந்தேரம் யஜாமாதர முனிம் அப்படின்னு இந்த தனியனையே தமிழ்மறையில் முதல் ஓங்காரமாகவும் பூர்ணத்துக்கும் இதே ஓங்காரமாக ஆக்கியாச்சு. அப்போது இந்த மணவாள மாமுனியினுடைய அவருடைய திருவடி சம்பந்தந்தான் நமக்கு அந்த வரவரமுனி கல்பம்தான் இப்போ நடந்துட்டுருக்கிறதுங்கிறத எம்பெருமானே ஏத்துட்டான். இனிமே வரக்கூடிய கல்பங்களுக்கும் அவரே கதி ஆச்சு. சரி சுவாமி, இதை எப்படி நீர் வந்து சொல்கிறீர் அப்படின்னா, அடியோன் சிறியோன் நாங்களாக சொல்ல முடியாது, எதுவுமே ஒரு வார்த்தை அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, எம்பெருமானே இதை செய்ய வைத்து எழுத வைத்தான். எப்படின்னா, வரவரமணி கல்பமாக இதை எழுதும் போது சின்ன ஒரு 4 வரி எழுதுறதாகத்தான் நினைத்திருந்தோம். அது இவ்வளோ விரிவாக வந்ததும் இதை எடுத்துட்டு போய் எது பண்ணினாலும் பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்கறது உண்டு. திருவரங்கம் போய் துலாமாசம் ஆரம்பித்தாச்சு, ஆரம்பித்த உடனே மறுநாள் இன்றைக்கி துலாமாசம் ஆரம்பிக்கணும், மறுநாள் போய் எம்பெருமான்கிட்ட துலாஸ்நானம் பண்ணி சேவிச்சுட்டு வரணும்னு சொல்லியாச்சு. போனோம், அழகாக அன்னைக்கு முத நாள் வந்து ஒரு அருமையான உபன்யாசம் பாகவதர்கள் முன்னாடி அருமையாக நடந்தது கோயமுத்தூரில் காமநாயக்கம் பாளையத்தில். முடிஞ்சு அங்கேருந்து திருவரங்கம் வந்தோம், காவேரிக்கு கரை முன்னாடியே தங்கி இருந்து மறுநாள் எழுந்ததும் அந்த சூரிய உதயத்திலே தம்பதிகளாக அடியேனும் ஆச்சாரியர் பொடி ஆச்சாரியர் அடிப்பொடின்னு சொல்லக்கூடிய அடியனுடைய பாரியாலும் சேர்ந்து அங்கே திரு காவேரியில் அற்புதமாக நன்னா பெருமாளை சேவித்து ஸ்நானம் பண்ணோம். பண்ணினதும் எல்லாம் எல்லாம் என்ன இது திருமண் காப்பெல்லாம் சாத்திண்டு அடைகள்லாம் சாத்திண்டு நம்ம முதல்ல ஆச்சாரியருடைய அவருடைய வெளியாண்டால் சொன்னது ரொம்ப முக்கியம். முன்னாடி அங்கே வெளியாண்டால் சொன்னதை சேவிச்சுட்டு தான் எல்லோரும் போவா, ஏன்னா ஆண்டாலே அங்கேருந்து தங்கித்தானே உள்ளே போய் பெருமாள்கிட்ட ஐக்கியமாகியிருக்கா. இப்போ அந்த வெளியாண்டால் சொன்னதை அங்கே போய் சேவிச்சுட்டு போகணும்னு சொல்லும் பொழுது சுவாமி அடியனுடைய ஆச்சாரியர் கோயில் கந்தாடையண்ணன் சுவாமி பரமதிஷ்டா திருநாட்டில் இருக்கார். இப்போது அவருடைய திருக்குமார இளையவர் இருக்கார் சுவாமி. நாங்கள் அங்கே வரோன்னு சொன்னதும் அவருடைய திருவடி எங்களுக்கு அன்னைக்கு எங்களுடைய சிரசில் சாத்தணும்னு சொன்னோம், கொஞ்சம் தாமசமாகும் சொன்னான். ஆனால் நாங்கள் போகிறோம், எல்லாம் தயாராக இருந்தது, உடனே அங்கே திருவடி எங்களுக்கு சிரசில் எங்களுக்கு எழுந்தருளி பண்ணான். ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சதுன்னு நேர மாமுனிகளுடைய சன்னதிக்கு சேவிக்கணும் போனோம். மாமுனி சன்னதி ஏன்னா ஐப்பசி மாதங்கிறதுனால மாமுனியினுடைய திருநட்சத்திரம் வருதுங்கிறதுனால அங்கே சாயங்காலம் கோஷ்டி உண்டுனால காலம்பல அங்கே நட சாத்தியிருந்தா. அடியேன் போய் ஓரத்தில் அப்படி நின்று இப்படி பார்த்தேன், ஒரு சுவாமி எழுந்தருளினார். அவர் மனசில் மாமுனியே திருவுள்ளப்பட்டு உள்ளே வா, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் சேவிக்கணும்னே திறந்து உள்ளே சேவை பண்ணி வச்சா. ஆச்சரியம் ஆச்சரியம். அப்போ சேவை பண்ணும் பொழுது கூட அங்கே அந்த இடங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் ஒரு பெண், அவர் வானமாமலையுடைய சீடர்னு சொன்னோம். ஆக
எல்லா ஆச்சாரியரோட அனுகிரகம் கிடைச்சதா நினச்சிண்டு அங்கே மாமுனியினுடைய திருவடியில் இந்த இதை வச்சோம். அப்போது ஆச்சாரியருடைய அனுகிரகம் கிடைச்சாச்சு, இன்றைக்கி வரவரமுனியாக மாமுனியினுடைய கிடச்சாச்சு அவருடைய அனுகிரகம். நேராக திருவரங்கம் கோயிலுக்கு போனால் கோயிலில் நிறைய கூட்டம் இருக்குமே, எப்படி சேவிக்கிறது, எங்கே பார்த்தாலும் தடுப்பாக இருக்குது. திருவரங்கத்தை பற்றி இப்போ என்னெல்லாமோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்போது எப்படி போகுதுன்னு போய் கொடிமரத்தடியில் நின்னதும் அன்றைக்கி எப்படி கோயில் கந்தாட என்னன்னு சுவாமிக்கு அவ உற்சவங்களை முன்னாடியே புறப்பாடு கண்டறணும்னு சொல்லி நடைய திறந்த பொழுது எம்பெருமானே வந்து நின்று அவருடைய அங்கே அவருக்கு அனுகிரகம் பண்ணாரோ அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தெய்வம் மனுஷரூபேனான்னு தான் சொல்வா. அப்படி சங்கு சக்கரத்தோடு வந்து நின்று நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பெருமாளே நேரடியாக வந்த மாதிரி நான் போய் கோயில் கொடிமரத்தோடு நிற்கிறவும் ஒரு ரொம்ப எனக்கு தெரிந்த ஒருவர், என் மீது மிகுந்த பற்று உள்ள ஒருவர், சுவாமி குடல்ராவன் சுவாமி வாங்க 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 வாங்கன்னு கூட்டின்னு போய் முதன்மையாக போய் நின்று சேவித்தோம். அவர் திருவடியிலையும் பெரிய பெருமாள் திருவடியிலையும் வச்சாச்சு சேவிச்சாச்சு. நேர தாயார் சன்னதி, எம்பெருமானார் சன்னதிக்கு போகிறேன், அங்கே உள்ளவர் சுவாமி எனக்கு தெரியலையான்னு அறிமுகப்படுத்திட்டு எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், வாங்க சுவாமின்னு விசேஷ தரிசனம் சேவை கிடச்சது. இதுக்கு மேலே என்ன வேணும்? வரவரமுனி கல்பம்னு எழுதினோம், அது நாங்கள் புத்தகம் போடுறதா நினைக்கல, போடும் பொழுதே ஒரு சங்கல்பம், எல்லாருக்கும் இலவசம்தான் அப்படின்னு. இந்த திரவியங்கள் வாங்குறதும் கைங்கரியத்துக்காகலே தவிர இதனால் சொத்து மாட மாளிகைக்கெல்லாம் கிடையாது. நிதியை பொழுகி முயலண்டு நீசதம் வாசல் பற்றி உலகி துவழ்கின்றிலேன் இனி தூய் நெரிசே எதிர்க்கிறவன் யமுனை திரைவன் இணையடியாம் கதிபட்டுடைய ராமானுஜன் என்னை காத்தனேன்னு அவர்தான் நிதி. ஆரப்பொழி தென்குகைப்புறான் அமுதத்திருவாய் இரத்தமொழி இசையினந்தோர்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ராமானுசர் தான். அப்போ அது உடனே பிரிண்டாகி வந்துடுத்தோம். சரி, மக்கள் எல்லாரும் வாங்கி கொள்ள முடியாது, தெரிய முடியாது. ஏன்னா இப்போது இலவசமாக கொடுக்குறோன்னு சொன்னால் கூட அதை கூட ரொம்ப எளிமையாக போய் சேர மாதிரி பண்ணணும். நாங்கள் சில இந்த கூடல் ராகம்னு ஆப்பு ஒன்று உருவாக்கியிருக்கோம், KOODL கூடல் RAGHAVAN கூடல் ராகம்னு ஆப்புன்னு. அதில் பல சத்விஷயங்கள் இலவசமாகவே நன்னா தினமும் வச்சுட்டு வரோம். அதெல்லாம் எல்லோரும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆப்புக்குள்ளே போய் லிங்க் எடுத்துக்கணுங்கிற மாதிரிலாம் சிந்தித்தோம். மக்கள் கஷ்டப்படுவா, அதாவது மேலெழுந்த வாரியாக இருந்தால் தான் உண்டு, ரொம்ப உள்ளே போயினா போகமாட்டா, அது ஒரு புறம் வயதானவர்கள் தெரியாதவர்களும் இருப்பா, அதனால் அதை ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும் மாதிரி ஒரு லிங்க்கை வச்சுட்டோம். இதை கிளிக் பண்ணால் எல்லாருக்கும் வந்துடும். அப்போது இந்த புத்தகத்தை படிப்பதனால என்ன சுவாமி அப்படின்னா, பெருமாள் பெரிய பெருமாள் கவலையற்று வைகுண்டத்து இருப்பா, இங்கே திருவரங்கத்தில் இருக்கிறவன் இந்த சுவாமி மாமுனியே தான் நமக்கு திருவடின்னு காண்பித்து கொடுத்தாச்சு, அவருக்கு தனியன்னு சேர்த்தாச்சு. அப்போது திருமுடியை தொட்டு நான் இருக்கேன்னு சொன்னவன், திருவடியை காட்டி அதுதே புகலிடம் சொன்னவன், தனியனை சேர்த்து மாமுனியே ராமானுஜராய் எதி புனர் அவதாரமாக அவதரித்த மாமுனியை திருவடியே சரணம் என்று சொல்லி அதுக்கு மேலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தான் உனக்கு சகலத்துக்கும் அப்படின்னு ஒன்று கேட்போம். நம்ம என்ன கேட்போம்? சுவாமி இதை செஞ்சால் எனக்கு இது கிடச்சிருமா, அது கிடச்சிருமா, அதை கிடச்சிருமா. பல ஸ்துதியே நமக்கு எம்பெருமான் தான். இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோயிடதோறும் பிறந்திறந்து என்னறிய துன்புற்று வீணும் சொல்வதுண்டு உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தேன்னு அடியவனுக்கு அடியவன் தான் நம்ம பல ஸ்துதி. ஆனாலும் இங்கே உள்ள லோகத்துக்காக என்ன பலஸ்துதியாக என்ன சொல்கிறதுன்னா, ராம மணவாள மாமுனின் திருவடி தான் இந்த கஷ்டங்களெல்லாம் போக்குவதற்கு, அவருடைய திருவடி சம்பந்தமாக ஆச்சாரிய தனியனை எம்பெருமான் அங்கே பெரிய பெருமாள் நம்பெருமாள் சேர்த்தார் இல்லையா, அந்த தனியன்தான் காப்பு. இதை சொல்லின் இருந்தா நமக்கு எல்லா நன்மைகளும் வரும். இப்போ அடியன் தீபம்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதந்தோறும் ஆழ்வார் பாசுரத்தை வர தீபத்தை எடுத்து 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 ஒரு கோர்த்து ஒரு நிமிஷம் வர மாதிரி வைக்கணும். அதில் ஒரு இன்றைக்கி வச்சிருக்கிறது, எம்பெருமான் தான் சோதி அப்படிங்கிறதுனால ஆதியாதியாதினின்னு அந்த பாசுரத்தில் வருது, சோதியாத சோதினி. எம்பெருமான இவன் தானா பரஞ்சோதி சோதிக்கவே வேண்டாமா,
ஏன் சுவாமினா காமிச்சுட்டே இருக்கான். என்ன காமிச்சுட்டு உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல. என்னன்னா உலகம் படைக்கப்பட்டது யார் வந்து வேதம் சொல்கிறது என்னன்னா வேதம் வந்து பரஞ்சோதியை சேவிக்கணும். சரி, பரஞ்சோதி யார்? பரஞ்சோதி யாருன்னா இந்த உலகத்தை யார் படைத்து காத்து ரட்சிக்கின்றானோ அவன் தான். அப்போ உலகத்தை படைத்தது யார்? ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த பிரம்மாவை தன்னுடைய நாவிலிருந்து பிரம்மாவை படைத்து நம்மை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்து எல்லாத்துலேயும் அந்தராத்மீயமாக இருந்து இன்னும் திவிதேசம் அபிமானஸ்தோலம் புராணஸ்தோலம் இத்தியாதி இத்தியாதி இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்துலையும் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். அப்போது இந்த பெருமாளை இவனுடைய இந்தவனுடைய சோதியை பரஞ்சோதியை பரஞ்சோதினா என்னென்னா இன்னும் பெருமாள் சீவைகுண்டத்தில் என்ன இருப்பாக இருக்கானோ அந்த மூலப்பிரகிருதி மாறாமல் அந்த சோதியோடையே பிறக்கிறான், நம்மோட இருக்கான், திவிதேசங்களில் இருக்கான். அப்போ அந்த ஜோதியை சோதிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அவன் தானே படைச்சு காத்து எல்லாம் செய்கிறான். அப்போ பரஞ்சோதி இவன் தான், ஸ்ரீமன் நாராயணன் இவன் தான். அதை நம்ம மாற்று தீபத்தில் சேவிக்கலான்னு நம்ம வச்சுருக்கோம். அது தீபத்தில் அந்த பரஞ்சோதியை சேவிக்கலாம், ஏன்னா அவன் வியாபகத்தன்மை உள்ளவன், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறவன். அவன் பரஞ்சோதியாக அந்த தீபத்தில் இருப்பான். அவனை சேவிக்கிற போது இந்த தனியனை சேர்த்து சமாஸ்டனையும் பண்ணிக்கணும் முதல்ல அவசியம். இந்த தனியனை ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணானவம் எதிந்திர பிரவண மந்தேலம் யஜாமாதரமுனிம் அப்படின்னு சொல்லி சேவிச்சா அந்த பரஞ்சோதியான எம்பெருமானுக்கு மனம் குளிரும், உங்கள் இல்லம் நிறையும், செல்வங்கள் நிறையும், சுபிக்ஷங்கள் நிறையும், எல்லாமே தானாக நடக்கும். நீ கேட்கவே வேண்டாம், தானாக நடக்கும். நீயா எப்படி பிறந்தையோ, நீயா எப்படி பெருமாள்கிட்ட போகப்போறியோ அதே மாதிரி நீ தானாகவே இது நடக்கும். அதனால் இந்த வரவர ஸ்ரீ வரவரமுனி கல்பத்தை அதை இந்த புத்தகத்தில் ரொம்ப எளிமையாக அதில் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம்னா இதை எழுதியது ஆச்சாரியர் அடிப்பொடி, அடியேனுடைய பாரியாள். பாரியாள்னா ரொம்ப பேருக்கு தெரியலைங்கிறது ஒரு அபிப்பிராயம். அதனால் அடியேனுடைய மனைவி அவர்கள் இந்த ஸ்ரீ வரவரமுனி கல்பத்தை இது எழுதியிருக்கா. பெரிய வித்வான் சுவாமி, காஞ்சிபுரம் வித்வான் சுவாமி கேபி தேவராஜன், ஸ்ரீ ஓவே கேபி தேவராஜன் சுவாமிகள் அவரோட இதை காமித்ததும் அவர் தான் அகமகிழ்ந்து இந்த வருங்கல்பம் சொல்லாதீங்க, இந்த கல்பமே எம்பெருமான் மாமுனி கல்பமானு இன்னும் அபிமானிச்சிட்டார். ரொம்ப அபிமானித்து ஒரு வாழ்த்துப்பாவும் கொடுத்தார். அதோடு கூட அல்லாமல் மேல்கோட்டை ஜிஎஸ் சுவாமிகள், எதிராஜ ஜிஎஸ் சுவாமிகள் அவருடைய அவருக்கும் இந்த புத்தகத்தை நேரடியாக சமர்ப்பித்து அவரும் இந்த புத்தகத்துக்கு மங்களாசாசனமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். யார் வேண்டான்னு சொல்லுவா? வரவரமுனி கல்பம்னா யார் வேண்டாம்பா? எல்லாரும் வேணுமா? இன்னும் ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டிலுங்கிறோம், இது இன்னும் யுகயுகமாக இதுன்னு சொல்லத்தான் செய்வார். அப்போ அந்த வரவரமுனி கல்பத்துக்கு எல்லா அனுகிரகங்களும் கிடச்சிருக்கு. இதையே ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கும் ஒரு இளைஞராக அவர் சாதிச்சுட்டுருக்காரே குமார் இவர் எம்பாஜிய சுவாமிகள் அவரிடமும் இதை சமர்ப்பித்தோம். ஆக திருவரங்க ஸ்ரீவரவரமுனி கல்ப புத்தகத்தை முதல்ல இங்கே கூடலடல் சன்னதியில் போய் அவர் திருவடியில் சமர்ப்பித்ததும் அர்ச்சகர் சொன்னான், சுவாமி இன்றைக்கி பூரா திருவடியிலேயே இருக்கணும், எல்லா திருவாரூரமும் திருவந்தி காப்பு தனசாத்திரமும் எடுத்துக்கிறோன்னு. அப்போ பெருமாள் அகமகிழ்ந்து ஏற்றதாக சொன்னோம். அப்போ இந்த வரவரமுனி கல்பத்தை இந்த புத்தகத்தை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினா அப்போது ஓம்கார மாதிரி இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் நமக்கு ஓம்காரம், வரவரமுனியினுடைய அந்த கல்பத்தை நமக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் எம் ராமானுஜர், அவரே புனரவதாரம் மணவாள மாமுனிகள், அவர் திருவடியே நமக்கு தஞ்சமென்னு எம்பெருமானை காட்டி கொண்டு தான் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் சந்தோஷமாக பள்ளி கொண்டிருக்கானான். அதனால் சந்தோஷமாக இருக்கான். இப்போ அவனே தான் இதை எழுத சொன்னான், அவனே தான் இதை செய்தான். இதை செய்ததுனால இதை எல்லாரும் வாசிப்பதனால எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் சுபிக்ஷங்களும் கிடைக்கும். இந்த லிங்க்கு கீழேயே ஒரு லிங்க்கு கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணினாலே என்னுடைய ட்ரைவில் போய் நீங்கள் அப்படியே பிடிஎஃபாக எல்லாம் எடுத்துக்கலாம்.
அதோடு கூட கூடரடர் மங்களாசாசனம் இது போன்றவை நேரடியாக வேணும்னாலும் எங்களிடம் கேட்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேணுங்கிற ஒரே அந்த நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் செய்கிறோம். இதில் எங்களுடைய பெருமையோ புகழோ எதுவும் கிடையாது. அடியோங்கள் எம்பெருமான் திருவடி கீழே உள்ளவர்கள், அதனால் எதையும் கருதி செய்யலை. எம்பெருமான் செய்ய வைத்தான் செய்திருக்கோம். அதனால் எல்லாரும் இந்த புத்தகத்தை டவுன்லோட் செய்து படித்து மணவாள மாமுனியுடைய என்ன, அவர் திருவடி சம்பந்தம் இருந்தாலே அமானுவனுடைய திருக்கரங்கள் பரிசும் தேவையில்லை, பிரஜாநதியிலேருந்து ஸ்நானம் பண்ணி தேவையில்லை. தேவையில்லைங்கிறத விட கடன், அது ஒரு கடன் அவர் செய்ய வேண்டிய. இவர் செஞ்ச இங்கே திருவடி கிடச்சிட்டாலே அது ஒரு கடன் தான் அப்படிங்கிறதாக சொல்லும் பொழுது, அவர் திருவடியை சேவித்து அவருடைய அந்த தனியனை எம்பெருமான் சேர்த்த தனியனை சேவித்தா ரொம்ப நல்லது நடக்கும். இது ஆச்சரியபூர்வமாக பல விஷயங்கள் எங்களுக்கு இதில் நடந்துட்டுருக்கு. இந்த விஷயம் இது இல்லை, இதை இந்த வரவரமுனி கல்பமே ஸ்ரீ வரவரமுனி கல்பத்தை ஒரு உபன்யாசமாக தொடராக பண்ணுவதாகவும் அடியனுக்கு எம்பெருமானே ஒரு உத்தேசமாக செய்திருக்கிறார். அது அடுத்து வரும் நாட்களில் இதை பார்க்கலாம். இப்போது கூடலழகர் மங்களாசாசனத்தை சொல்லி இதை எல்லோரும் இந்த கூடல்ராகன ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் நிறைய அதுலேயும் விஷயங்கள் இருக்குது. போய்ச்சேரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணுங்க. மதுரவல்லி மணாளா மங்களங்கள் நிறைந்தவனே, கிருதமாலை கரையமந்த கூடல் அழகா மங்களங்கள். மதுரவல்லி மணாளா மங்களங்கள் நிறைந்தவனே, கிருதமாலை கரையமர்ந்த கூடல் அழகா மங்களங்கள். மங்களங்கள் சொல்லிய மங்களத்தால் அடியாரின் மனம் எல்லாம் அருள் சுரக்கும் கூட மதுசூதனா கூடல் அழகா மங்களங்கள். மங்களங்கள் சொல்லிய மங்களத்தால் அடியாரின் மனம் எல்லாம் அருள் சுரக்கும் மதுசூதனா கூடல் அழகா மங்களங்கள். இப்போ அந்த புத்தகத்தையும் உங்களுக்கு நேரடியாகவும் இங்கே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கீழே உள்ள தனியாக அனுப்பும் பொழுது நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம், அதை கை வச்சாலே செல்ஃபோனில் வச்சாலே அது போயிடும், உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இல்லை லேப்டாப் இதில் போன்ற இதில் போனால் கிளிக் பண்ணினாலே அந்த PDF இது வந்துடும். உங்களுடைய கருத்துக்களையும் அடியவங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதனால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய மன ஓட்டங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கவும் அடியேன்.